நிகழ்ச்சியின் மூலமா எங்களோடு கூட பேசுவதற்காக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த ஜெயன் டிவி மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 85:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வேத வசனத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நன்மையானதை இந்த பூமிக்கு தர வேண்டும். கர்த்தர் நன்மையானதை தந்தால் மட்டும்தான் நாம் தேசத்தின் நன்மைகளை பார்க்க முடியும். அவர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நமக்கு பலன் வேண்டுமானால் தேவன் நமக்கு நன்மையானதை தர வேண்டும். நன்மைகள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்தில் இருந்தா என்றால் அது அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. நன்மையான எல்லாமே அவர் வெயிலையும் மழையையும் காற்றையும் தண்ணீரையும் போன்றதான சூழ்நிலைகளை பூமிக்கு அனுப்பாவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கிறதான நன்மையான ஈவுகள், தேசத்தில் நாம் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நன்மையான ஈவுகள் நமக்கு கிடைக்காது. தேவன் நன்மையானதை நமக்கு தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் அப்பொழுது தன் பலனை கொடுக்கும். இந்த பூமி நம்முடைய தேசம் என்றால் நாம் குடியிருக்கிறதான இடம், நாம் வாழ்கிறதான ஸ்தலம், நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றி இருக்கிறதான ஸ்தலம். நாம் எப்பொழுதுமே செழிப்போடு கூட இருக்க வேண்டுமானால், நன்மையானவைகளை நாம் சாப்பிட வேண்டுமானால், நன்மையானவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவன் தன்னுடைய பலனை நமக்கு தர வேண்டும். நன்மையானதை தேவன் தர வேண்டும். தேவன் நன்மையானதை தரும்போது நம்முடைய தேசம் பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேசம் என்றால் நம்மை சுற்றி இருக்கிறதான நம்முடைய இடம், நாம் வாழ்கிறதான இந்த பகுதி. இந்த பகுதியில் நாம் நன்மையானதை பார்க்க வேண்டுமானால் தேவன் நமக்கு நன்மையானதை தர வேண்டும். நாம் அனுபவிக்கிற இந்த நல்ல ஈவுகள் எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கும்படிக்கு இயேசு எப்பொழுதுமே நமக்கு நன்மையானதை மாத்திரமே கொடுப்பார். தேவன் என்றால் அவர் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை மாத்திரமே செய்கிற தேவன். நாம் புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1:17 நாம் வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. வசனம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. இறங்கி வருகிறது என்றால் அது ஒரு உயரத்திலிருந்து தான் இறங்கி வர வேண்டும். இறக்கம் என்றால் மேலே இருக்கிற பொருள் தான் கீழே இறங்கி வர வேண்டும். அப்போ நம்முடைய ஜோதிகளின் பிதா மேலே இருக்கிறார். நமக்கு மேலே பரலோகத்தின் தேவன் எப்பொழுதுமே நன்மையான ஈவுகளை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அது இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. நன்மை மாத்திரமே தேவனிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்குது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை, யாதொரு மாற்றமையும் இல்லை. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் யாரையும் வெறுக்கிறதில்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். சூரியனையும் சந்திரனையும் மழையையும் பூமியில் இருக்கிற பூமிக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஒரே மாதிரி தான் நம்முடைய தேவன், சம்பூர்ணமுள்ள தேவன். அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாய் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நன்மையான ஈவுகளும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. வேற்றுமையும் இல்லை, அவரிடத்துல நிழலும் இல்லை, அவரிடத்துல எந்த வேற்றுமையும் இல்லை. அவர் யாரையும் தனி பிரித்து பார்க்கறது இல்லை. எந்த மனுஷனையும் உலகத்தில் இருக்கிற எவரையும் அவங்க கிறிஸ்தவங்களுக்கு தான் மழை பெய்ய வைக்கணும், இந்துக்களுக்கு பெய்ய வைக்கக்கூடாது, அப்படிப்பட்ட தேவன் இல்லை. எல்லா மதஸ்தாரும் எல்லா மனுஷனாய் பூமியில் பிறந்திருக்கிற எல்லாருக்கும் நன்மைகளை அளிக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகையால் தான் வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது, எந்த பூரணமான வரமும் நன்மையான எந்த ஈவும்
நமக்கு ஒரு நன்மை கிடைக்குமா, கிடைக்க வேண்டுமானால் இன்றைக்கு நமக்கு உணவு கிடைக்க வேண்டுமானால் இன்றைக்கு நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்க வேண்டுமானால் இன்றைக்கு நமக்கு தேவையான வெளிச்சம் கிடைக்க வேண்டுமானால் இதற்கு முன்பாகவே தேவன் இதை ஆயத்தப்படுத்தி நமக்காக இதை வைத்திருந்ததுனால நாம் இந்த நாளிலே நாம் அதை சுதந்திரிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ தேவன் நன்மையானதை மாத்திரம்தான் தருவார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் அவராலே மாத்திரம்தான். தீமைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை, வியாதி தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை, துன்பங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை, ஆக்சிடென்ட் தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை, உபத்திரவங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை, கடன் பிரச்சனை தேவனிடத்திலிருந்து வருகிறதில்லை. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமே இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமியில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதில் எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை, வேற்றுமையும் இல்லை, அதில் எந்த வித்தியாசமும் இல்லை, அதனுடைய நிழல் கூட இல்லை. இந்த இடத்துல யார் சொல்லப்பட்டிருக்கிற யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் யாரையும் பிரித்து பார்க்குற தேவன் அல்ல. எந்த வேற்றுமையாக நம்ம பார்க்குற நம்மளை மாதிரி மனுஷனை மாதிரி அவர் பார்க்குற தேவன் அல்ல. அவர் வேற்றுமை இல்லாத தேவன். இந்த தேவனை குறித்து நாம் பார்க்கலாம். அவர் தேவன் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:11 நாம் வாசிக்கலாம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். தன்னுடைய மகன், இளைய மகன் வந்து தகப்பன்கிட்ட கேட்குறான், தன்னுடைய ஆஸ்தியை தனக்கு வரும் பங்கை பிரித்து எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி. உடனே அப்பா வந்து பங்கை பிரித்து பங்கிட்டு கொடுத்தார். அந்தபடி அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உவமையை சிஷ்யர்களிடத்தில் சொல்லும்போதே அவர் சொல்லுகிறார், 2 பிள்ளைகள், ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகளில் இளைவன் வந்து தன்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து கொடுன்னு கேட்குறான். தன்னுடைய பங்கை அப்பா பிரித்து 2 பேருக்குமே பங்கு கொடுக்குறாரு. அப்படி 2 பேரும் பங்கு வாங்கிட்டு ஒருத்தர் மாத்திரம் சில காலம் அப்பாவோடு கூட இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து பிரித்து போய் அவன் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்து தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்து அதை வந்து தான் ஒரு தரித்திர நிலைமைக்கு மாறுகிறான். அது 13:13 சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தின் கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கினான். தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. அது வரைக்கும் இல்லை, அந்த தேசத்துல பஞ்சம் இல்லை. இந்த மகனுடைய சொத்திலிருந்ததான பங்கு காலியான உடனே அவன் போயிருக்கிறதான அந்த தேசத்திலையும் பஞ்சம் உண்டாயிடுச்சு. அந்த 15:13 அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களின் பன்றி மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நெருப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. மிகுந்த ஒரு ஆஸ்தியுள்ள ஒரு செழிப்பான ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததான இந்த மகன் தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு இஷ்டத்துக்கும் தூர தேசத்துக்கு போய் தன்னுடைய விருப்பத்தின்படி தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய ஆஸ்தியும் செலவழிந்த பிறம்பு அவனுக்கு பசிக்கு ஒரு ஆகாரம் இல்லாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்பொழுது அவன் கொடிய ஒரு தரித்திரமாய் கொடிய ஒரு பசியில் இருக்கிறான். 16:16 அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசைந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்தது, என் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியாக இருக்கிறேன் என்றான். இவனுக்கு அது வரைக்கும் இவனுக்கு வந்து எந்த ஒரு அப்பா வீட்டு ஞாபகமும் இல்லை, தன்னுடைய ஆஸ்திகளை செலவழிக்கும் போது அப்பா வீட்டு ஞாபகம் இல்லை, தன்னுடைய தன் இஷ்டம் போல வாழும்போது அப்பா வீட்டு ஞாபகம் வரல. எல்லாம் இழந்து, பணத்தை இழந்து, தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து, தன்னுடைய சுகத்தை இழந்து பசியாக இருக்கும்போது தகப்பனுடைய வீட்டை ஞாபகம் வருகிறது அவனுக்கு. அவனுக்கு அப்பாவுடைய அன்பு அல்ல, அவனுக்கு அப்பாவுடைய அந்த வீட்டில் இருக்கிறன்னா பரிபூர்ணத்தை அவன் நினைக்கிறான். வேலைக்காரர்களை பூர்த்தியாக சாப்பிடுறதால நான் இப்போ பட்டினியாக இருக்கிறேனே, நான் பசியாக இருக்கிறேனேன்னு சொல்லி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இவனுடைய உண்மையான அவனுடைய தகப்பனை பார்க்க வேண்டும் என்றோ தகப்பன் மேல் இருக்கிறது அன்பினாலும் இல்லை. இவனுக்கு பசி மாத்திரம் வரலன்னா இவன் திரும்பி வந்திருக்க மாட்டான். இந்த இளைய மகனுக்கு பசி உண்டாயிற்று, இப்போ தாகம் உண்டாயிற்று, அங்கே பண்டிக்கு சாப்பிடுகிறதான அந்த உணவு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் திரும்பி வருகிறான். 17:17 அவனுக்கு புத்தி தெளிந்தது. அது வரைக்கும் அவனுடைய புத்தி தெளியாமல் இருந்தது, இப்போது புத்தி தெளிந்தது. என் தகப்பனுடைய கூலிக்காரில் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியாக இருக்கிறேன்,
நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இதை கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டார். இவன் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, சில நாட்கள் வந்து இந்த வேதனையை அனுபவிக்கிறான், இந்த தரித்திரத்தை அனுபவிக்கிறான். அப்போதான் யோசிக்கிறான், எப்படி ஆகலாம், டெய்லி சொல்லி பார்க்குறான், இந்த பசியில் நம்ம செத்து போகக்கூடாது, திரும்பி நம்ம போவோம், அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு உண்டு, சந்தோஷமாக உண்டு, வேலைக்காரங்க சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறாங்க, நமக்கும் ஒரு நல்ல ஆகாரம் இல்லாததற்கு எப்படி ஆகலும் போய் அவருடைய காலில் விழுந்தாகலும் கெஞ்சி ஆகலும் நம்ம என்ன செய்வோம், திரும்பி போய் தன்னுடைய நம் அந்த அந்த ஒரு வேலைக்காரனை போலவாது அப்பா வீட்டில் சேர்ந்துக்கிருவோன்னு சொல்லி இவனுக்கு புத்தி தெளிந்து இவன் வந்ததை சொல்லி சொல்லி பார்க்குறான், போய் இப்படி சொல்லிடலாம் அப்படி சொல்லிடலாம், அப்பா கிட்டே போய் எப்படி ஆகலாம் நம்ம சேர்ந்துடலான்னு சொல்லி ஒரு மனசோட புத்தி தெளிந்தவனாக இவன் வரான். இவனுடைய இவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் இல்லை, நல்ல செருப்பு இல்லை, அழகில்லை, அழுக்கோட தன்னுடைய நிலைமையை எல்லாம் அவன் தன்னுடைய நிலைமையெல்லாம் இழந்து போனவனாக பார்க்க அலங்கோலமான பந்தி மேய்க்கிறதான அருவறுப்பான அருவறுப்புக்களை படத்தக்கதான ஒரு மிருகத்தினுடையோடு கூட வேலை செஞ்சு இவன் அழுக்காகவும் பார்க்க அவலட்சணமாக இருக்கிறதான ஒரு நிலைமையில் தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறான். தகப்பனிடத்தில் வந்து இனிமேல் உன்னுடைய குமாரன் என்று சொல்லி சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இதை கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்து அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவன் மூத்த மகனை போல தகப்பனோடு கூட இருந்து வேலை செய்தவன் அல்ல, இவன் எல்லாவற்றையும் இழந்தவன், எல்லாவற்றையும் தொலைத்து போட்டவன், எல்லாவற்றையும் செலவழித்தவன், இப்படிப்பட்டதான ஒரு ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து அருவறுக்கப்படத்தக்கதான ஒரு நிலையில் இருக்கிறதான தன்னுடைய குமாரனை இவன் முதல்ல அந்த தகப்பனுடைய ஒரு அன்பு அவனை என்ன செஞ்சுதுன்னு சொன்னால் தூரத்தில் அவன் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டார். இது ஏன் பிள்ளை தான், இந்த பிள்ளையோட நடை என்னுடைய நடை தான், இந்த சாயல் என்னோட பிள்ளை தான், அவனுடைய தகப்பன் தூரத்தில் கண்டு அவன் எழுந்து ஓடுறான். மகன் ஓடி வந்ததாக இங்கே எழுதப்படவில்லை, இந்த தகப்பன் ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு தகப்பனுடைய இருதயம் இங்கே தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தகப்பன் அந்த மகனுடைய எந்த அழுக்கையோ அந்த மகனுடைய எந்த விதமான துர்நாற்றத்தையோ அவனுடைய வஸ்திரத்தினுடைய அழுக்கையோ அவனையோ அவர் பார்க்கவில்லை. என்னுடைய மகன் எப்படி இருந்தாலும் அவன் எப்படி அழுக்காக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் ஏன் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அவனை கட்டி அணைத்து முத்த கொடுக்குற இங்கு தான் நான் பிதாவின் இருதயத்தை அறிய முடியும், தேவனுடைய இருதயத்தை அறிய முடியும். நன்மையான எந்த ஈவுகளையும் கொடுக்கிற தேவன் இந்த மகனுக்கு போகும்போது எவ்வளவு கொடுத்தாரோ அதே போல வந்தவுடனே அவன் என்ன செய்கிறாரு, கட்டி அணைச்சு என்ன செய்கிறாரு, முத்தம் கொடுக்காரு. இப்படியாய் அந்த தகப்பனுடைய முந்தின இருதயம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அவருடைய பின்னின அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய அன்பும் அப்படியே தான் இருந்தது. ஏசு கிறிஸ்து இது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறதான ஒரு ஊமையாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் மனுஷர்களாகிய நாம் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி வாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் நன்மையானதை மாத்திரம் தருகிற தேவன், எல்லா நன்மையான ஈவுகளும் அவரிடத்திலிருந்து கிடைக்கிறது, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. நன்மைகளை மாத்திரமே தேவனால் செய்ய முடியும். நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன் அவனுக்கு பாதரட்சைகளை கொடுத்தார். பாதரட்சைகள் என்றால் பாதுகாப்பானது, மோதிரத்தை கொடுத்தார், அதிகாரமுடைய அவனுக்கு மோதிரத்தை கொடுத்தார், அவனுக்கு மேலான ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார், விலை உயர்ந்த வஸ்திரத்தை. இந்த வஸ்திரம் தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு ஒப்பான தகப்பனுடைய ஸ்டேட்டஸுக்கு ஒத்ததான ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அப்போ தேவன் எப்படி முன்னாடி அந்த பிதாவின் இருதயம் இருந்ததோ அவன் திரும்பி வந்து அவன் பாவம் செஞ்சு திரும்பி வரும்போதும் அதே மகனாக அவரை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இருதயம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்க முடியும், மனுஷனால் இது செய்ய முடியாது. ஆகையால் இந்த சத்தியத்தை கேட்குற யாராக இருந்தாலும் எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்கு நன்மையானதை தர வேண்டும். கர்த்தர் நன்மையானதை தரும்போது தேசம் தன் பலனை கொடுக்கும். இது வரைக்கும் இந்த கடந்து போன வருஷங்களில் நன்மையானவைகளை நாம் புசிக்காமல் இருந்திருக்கலாம், நாம் அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். நம்முடைய தேவன் இந்த வருஷத்தில் நான் நன்மையானதை தருவேன் என்று சொல்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் விண்ணப்பிக்க விரும்புகிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்குற எல்லா பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நாங்கள் செபிக்கிறோமையா, நன்மையான ஈவுகள் இந்த குடும்பத்தில் இறங்கட்டும், இந்த வீட்டுக்குள்ளே இறங்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இறங்கட்டும், தொழிலில் இறங்கட்டும்,
கடன் பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களின் மேல் இறங்கட்டும். வியாதியோடு இருக்கிற குடும்பங்களின் நன்மையான ஈவுகள் இறங்கட்டும். ஆண்டவரே, நன்மை செய்கிற தேவன் சகல நன்மையினால் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி: God's Army Free Gospel Church, நம்பர் 2, தாசன் தெரு, பாத்திமா நகர், காமராஜபுரம், பம்மல், சுனை 75. மேலும் 24 மணி நேர ஜப உதவிக்கு 9382171073. God bless you.